நண்பர்களுக்கு வணக்கம். டாக்டர் பாண்டியராஜன், கால்நடை மருத்துவர். இந்த வீடியோவில் பசுமாடோ இல்லை எருமை மாடுகளோ கன்று ஈன்ற போது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், கன்று ஈன்றதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு நாள் முன்னாடியோ இல்லை அந்த கன்று ஈன்ற சமயம் வரும்பொழுது கன்று ஈன்ற டைமை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற முழு தகவலும் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடைய நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு பசுமாடு அப்படின்னா அதனுடைய சினை காலத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு பசுமாடு அப்படிங்கும் பொழுது அதனுடைய சினை காலம், அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைம் எவ்வளோ நாள் அப்படின்னா 280-290 நாட்கள். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 280-290 நாட்கள் வந்து ஒரு பசுமாடுடைய சினைக்காலமாக இருக்கும். இதே எருமை மாடுகள் அப்படின்னா அதுக்கு 305 நாட்கள்லேருந்து 318 நாட்கள் வரைக்கும் அதனுடைய சினைக்காலம் இருக்கும். ப்ரெக்னென்ட் ஆகுனா அந்த டைம் எவ்வளோ நாளைக்கு இந்த நீடிக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் இப்போ சினை ஊசி போட்டிருந்த டேட்டு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கணிச்சிட முடியும் அதிகபட்ச நாள் எவ்வளவு, குறைந்தபட்ச நாள் எது அப்படின்னு. ஸோ எப்பொழுதுமே சினை ஊசி போடும் பொழுது எந்த தேதியில் எந்த மாதத்தில் எந்த வருடத்தில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வைங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா டைமுக்கும் சினை செக் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த டைமில் கன்று ஈன்ற காலம், எந்த காலம், கடைசி மாதம் எந்த மாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த சினை ஊசி போட்டனாலோ இல்லை காளைகளோட சேர்த்தனாலோ அந்த நாட்களை வந்து குறித்து வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பசுமாடாக இருந்துச்சுன்னா ஒரு 280-290 நாட்களை வந்து டைம் இழுக்கும். அதே போல் எருமை மாடுனா ஒரு 305-318 நாட்கள் வரைக்கும் இந்த சினைக்காலம் இருக்கும். ஸோ அந்த நாட்களை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு லாஸ்ட் மந்த் எது, இந்த காலம் வந்து கன்று ஈன்ற காலம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். சில ஒருவேளை நீங்கள் வெளியிலேருந்து சினையான மாடை வந்து வாங்கிட்டு வந்துட்டீங்க, அவங்களுக்கு சினை ஊசி போட்ட நாள் தெரியல, ஆனால் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சினை பரிசோதனை செஞ்சு பார்க்குறீங்க, மாடு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, டைமில் கன்று ஈன்ற போது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியலை. ஸோ கடைசி நேரத்தில் என்னென்ன அறிகுறிகளை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாவே சினை அந்த கன்று ஈன்ற காலம் தெரிஞ்சு போயிடும். பொதுவாக கன்று ஈன்ற போது அப்படின்னா அந்த கன்று சினையான மாடு வந்து கன்று ஈன்ற டைமில் அந்த காலம் வரம்பும் பொழுது நெருங்கும் பொழுது தனியாக அந்த கூட்டத்தை விட்டோ இல்லை அதனுடைய மந்தையை விட்டு தனியாக பிரிந்து இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படும். கன்று ஈன்ற டைம் வந்துருச்சுன்னா அதுக்கு வயிறு வலி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது தீவனம் எடுக்கிறத தன்மையை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும், கொஞ்சம் அயற்சியாக தான் இருக்கும், தீவனம் எடுப்பது வந்து கொஞ்சம் கம்மியாகும், ஏன்னா வலி ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ தீவனம் எடுக்கிற தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாகும். முக்கியமாக இந்த கிடரி மாடுகளோ இல்லை கரைவன் மாடுகளோ அதனுடைய மடிகள் வந்து பெரிதாக காணப்படும் காம்புகள் வந்து நல்லா பெரிதாக அந்த மடியிலிருந்து தனியாக தெரிகிற அளவுக்கு பெரிதாக விறப்பு தன்மையோடு இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். பட் அந்த பால்கள் வந்து லீக் ஆகிற நிலைமையில் இருக்கிறனால விறப்புத்தன்மையில் வந்து அந்த மடிக்காம்புகள் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து லீக் ஆகி கூட பால் கசிஞ்சு கூட வரலாம். நீங்கள் கரைவி மாடுகளோ இல்லை கிடரி மாடுகளோ சினையாயிருச்சு, அந்த கன்று ஈன்ற டைம் வந்துருச்சு அப்படின்னா அந்த மடிக்காம்புகளை ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்பொழுது அதில் சீம்பாலே வரும். அந்த டைம் அந்த லீக் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சீம்பால் வரும். அந்த காலத்தில் உள்ள விவசாய மக்கள்கிட்டலாம் நீங்கள் கன்றை பார்த்து மாடை பார்த்ததுமே மாடு கன்று ஈன போதியா அப்படின்னு சொல்லுவாங்க. எதை வச்சு சொல்கிறாங்கன்னா பின்னாடி உள்ள அந்த அமைப்பை பச்சு, பின்னாடி உள்ள அந்த இடுப்பெலும்புகளுக்கு பின்னாடி உள்ள கட்டு விலகிருச்சுன்னு சொல்லுவாங்க, கட்டு உடஞ்சிருச்சுப்பாங்க இல்லை தட்டு உடஞ்சிருச்சுப்பாங்க, ஒவ்வொரு உள்ளையும் ஒவ்வொரு மாதிரியான சொல்லுவாங்க. அந்த தட்டு அந்த இடுப்பெலும்புகளுக்கு பின்னாடி அந்த சதையானது நல்லா ப்ராடாக ஆரம்பிச்சிடும், நல்லா விலக்கி காணப்படும். அந்த இடுப்பெலும்பு குறுத்து வந்து நல்லா விலக்கி காணப்படும். அந்த இடுப்பெலும்புக்கு பின்னாடி அதாவது வாளினுடைய அடிப்பகுதி, முனிப்பகுதி இல்லை அடிப்பகுதி ஆரம்பிக்கிறதுலாம் அந்த ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா குழி விழுக்க ஆரம்பிச்சிருக்கும். நல்லா 2-3 கன்றுகள் போட்ட மாடுனா நல்லாவே தெரியும் அந்த குழி. இல்லை கிடரி மாடுகள் இப்போ தான் சினையாகியிருக்கு கன்றுகின்ற டைம் அப்படின்னா ஓரளவுக்கு கவனிக்க முடியும். ஸோ அந்த இடுப்பெலும்புக்கு பின்னாடி இந்த வாலினுடைய அடிப்பகுதி அந்த இடத்துக்கு ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா இரண்டு பக்கட்டமும் குழி விழுந்திருக்கும். அதே போல் பிறப்புறுப்பு அதனுடைய கருவாய் சொல்கிறோம்ல, அந்த பிறப்புறுப்பு வந்து வீங்கி காணப்படும், தொலை தொலைன்னு இருக்கும், வீங்கியும் இருக்கும், அதே சமயத்தில் வந்து தொலை தொலைன்னு இருக்கும், பெரிதாக தெரியும் தொலை தொலைன்னு இருக்கும். ஸோ அந்த கருவாயிலிருந்து அந்த திரவம் வந்து அதிகமாக ஒரு எல்லோயிஷ் கலரில்
ஒரு மஞ்சள் நிறம் கலந்த கலரில் வந்து வலு அடிக்க ஆரம்பிக்கும். இது இரண்டு மூன்று கன்றுகள் போட்ட மாடுகளுக்கு ரொம்ப அதிகமாகவே தெரியும். முதல் தடவை முதல் ஈத்தா இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு அதிகமாக பார்க்க முடியாது, ஓரளவுக்கு பார்க்கலாம். ஸோ அந்த வலு அடிக்கிற டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். கன்றுகின்ற டைம் நெருங்கிட்டே இருக்குது அப்படின்னா மாடு என்ன பண்ணணும்னா ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்கும், அங்கேயும் உலாத்திக்கொண்டே இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும், அதில் வந்து பின்புறத்தை நோக்கி அடிச்சுட்டே இருக்கும், வாழை வந்து அசைஞ்சு கொண்டுக்கிட்டே இருக்கும். வாழைலாம் பார்த்துருந்தீங்கன்னா படுக்கிறதும் எந்திரிக்கிறதும், படுக்கிறதும் எந்திரிக்கிறதும், அடிக்கடி யூரின் போகிறதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்கும். இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாடு கன்றுன்ற டைம் வந்து வந்துருச்சு அப்படிங்கிறத. கன்ஃபார்மாக கன்று இனப்போகுது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கன்று ஈன்றது வந்து மூன்று நிலையில் நிலைப்படும் சொல்லுவாங்க. ஒன்று தயாரிப்பு நிலை, ரெண்டாவது கன்றை வெளிதள்ளும் நிலை, மூன்றாவது நஞ்சு கொடின்னு சொல்கிற அந்த கடைசி அந்த மாசின்னு சொல்லுவாங்க சில ஊரில், அந்த நஞ்சு கொடியை வெளிதள்ளும் நிலை, இந்த மூன்று நிலையில் நடக்கும். ஸோ இந்த முதல் நிலை தயாரிப்பு நிலை அப்படின்னா அந்த கருப்பை வந்து சுருக்கமாகணும், கருப்பை வந்து சுருக்கமாகணும், கருவாய் வந்து விரிவடையணும். அப்போ தான் உள்ளுக்குள்ள கன்று சுருக்கமாகும் பொழுது வெளிதள்ளி கருவாய் விரிவடைந்தோடனே வெளியில் வரும். இதுதான் தயாரிப்பு நிலை. இரண்டாவது நிலை கன்று வெளியில் வருது, முழுவதுமாக அந்த கருப்பையிலிருந்து வெளியில் வந்து கருவாயிலிருந்து வெளியில் வந்து கன்று வெளியில் வர நிலை. மூன்றாவது நிலை கன்று வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு 12 மணி நேரம் கழித்து, இல்லை 12 மணி நேரத்துக்கு உள்ளாக, 8-12 மணி நேரத்துக்கு உள்ளாக அந்த நஞ்சு கொடி, இல்லை மாசின்னு சில ஊரில் சொல்கிற அந்த நஞ்சு கொடி வெளிதள்ளும் நிலை, இந்த மூன்று நிலையில் தான் நடைபெறும். ஸோ ஒரு கன்று ஈன்ற போது அப்படின்னா முதல்ல அந்த தயாரிப்பு நிலை ஆரம்பித்து 12 மணி நேரத்துக்குள்ளே பன்னீர் குடம்பாங்க, இல்லை பனி குடம்பாங்க சில ஊரில், அது வெளியில் வரும். ஒரு பலூன் மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து வெளியில் வரும், அதில் நிறைய ஃப்ளூயிட் இருக்கும், திரவம்லாம் இருக்கும். அதுக்குள்ளே கண்ணுக்குட்டியோட கால் தெரியலாம், இல்லை அந்த கண்ணுக்குட்டினுடைய வாயோட சேர்ந்த அந்த கால் பகுதி தெரிய வரலாம். இது அந்த கண் எப்படி பொசிஷன் இருக்கிறத பொறுத்து தான் தெரியும். சில நேரங்களில் பின்னங்கால் கூட வரலாம், பின்னங்காலும் வாழும் சேர்ந்து கூட வரலாம். ஸோ இந்த பன்னீர் குடம் வெளியில் வர்றதுக்கு தயாரிப்பு இல்லை, அதாவது வெளியில் வந்து 2 மணத்துக்குள்ளே உடஞ்சிரும். வெளியில் வந்ததுக்கப்புறம் 2 மணத்துக்குள்ளே உடஞ்சதுக்கப்புறம் கன்று வந்து போட ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறமும் அந்த பன்னீர் குடம் வந்துருச்சு, பன்னீர் குடம் உடஞ்சிருச்சு, கன்று வெளியில் வர சிரமப்படுது அப்படிங்கும் பொழுது நீங்கள் உங்கள் கைகளை வச்சு அந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சி ஃபோர்ஸாக இழுக்கிறது அப்படிங்கிறத தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா அது என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. வெளியில் கிடைக்கிற காலையோ இல்லை தலையோ பிடிச்சி இழுக்கும் பொழுது உள்ளுக்கு என்ன மாட்டிருக்குன்னு தெரியாது. நீங்கள் அதனுடைய இருக்கிற பொசிஷனை ரொம்ப எடுக்க முடியாத பொசிஷனுக்கு மாற்றி விட்டுறலாம் இழுக்கிறனால. ஸோ இழுக்காதீங்க, அதுவாக போடுறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். அந்த 2 மணி நேரத்துக்கு உள்ளாக கன்று போடவில்லை அப்படின்னா உடனே கால்நடை மருத்துவர் அணுகி வர சொல்லி என்ன பொசிஷனில் இருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அந்த பொசிஷன்லாம் கரெக்ட் பண்ணி அவங்க வெளியே எடுத்துருவாங்க. ஏன் இழுக்க வேணாம், சில நேரத்தில் நார்மலாகவே அது 2 மணி நேரத்தில் போட்டிருக்கோம், நல்ல உயிரோட கன்றை வெளியே தள்ளியிருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், பன்னீர் கூட வந்தோம் உடனே போயிட்டு அதை உடச்சி விட்டுறது, உடச்சி விட்டோம்னா கண்ணுக்குடிய பிடிச்சி இழுக்கிறது. ஏன் அப்படி இழுக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஃபோர்ஸாக இழுத்துருவீங்க, இல்லை மெதுவாக கூட இழுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியில் வந்ததுக்கப்புறம் நஞ்சு குடி போகிறதுக்கு லேட் ஆகிடலாம். 1. 2, நஞ்சு குடி போட்டாலும் இல்லை கன்று போ சரியாகவே நீங்கள் எழுத்துட்டாலும் கூட அது அடுத்த முறை சினை பிடிக்கிற வாய்ப்பு வந்து கம்மியாகலாம். 3, கருப்பையே முழுவதுமாக வெளித்தள்ளலாம். அடித்தள்ளுதும்பாங்க சில ஊரில், அந்த கருப்பையே முழுவதுமாக வெளித்தள்ளலாம். நீங்கள் எந்த நிலைமையில் இழுத்தீங்கன்னு தெரியாது, கண்ணுக்குடி எந்த பொசிஷனில் எந்த உறுப்பு வந்து அந்த கருப்பையில் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு தெரியாது. நீங்கள் கருவாயில் வெளியில் கருவாயில் பாதி மாட்டியிருந்துருக்கலாம், இல்லை கருவாயை விட்டு அதை வெளியில் வர்றதுக்குள்ள நிலைமையில் கூட இருக்கலாம். எந்த நிலைமைன்னு தெரியாமல் நீங்கள் இழுத்துருவீங்க, இழுத்தனால இவ்வளோ பிரச்சனை வரும். ஸோ கண்ணுக்குட்டி அதுவாக போடுற வரைக்கும் இயற்கையாக போடுற வெயிட் பண்ணுங்கள், அதில் தாமதப்படுத்த வேண்டியதில்லை. ஆனால் ஒருவேளை கண்ணுக்குட்டி இந்த பன்னீர் குடம் உடைந்தும் 2 மணி நேரத்துக்கு உள்ளாக கண்ணுக்குட்டி வெளியில் வரலை, சிரமப்படுது, மாடு எந்திரிக்க ஆரம்பிச்சிருச்சு, படுக்க ஆரம்பிக்குது, முக்குது, ஒன்றும் பண்ண முடியலை, வெளியில் வரலை அப்படின்னா உடனே கால்நடை மருத்துவரை வர சொல்லுங்கள். பக்கத்தில் உள்ள லோக்கல் பீப்புளை வச்சோ இல்லை நீங்களாவே கண்ணுக்குட்டி இழுத்து அந்த கண்ணுக்குட்டிக்கு நம்ம சிரமத்தை ஏற்படுத்த வேண்டாம், அதே போல் தாய் பசுக்கும் சிரமத்தை ஏற்படுத்த வேண்டாம். ஸோ அந்த கன்று எடுத்ததுக்கப்புறம் ஒரு 8 கன்று வெளியில் வந்துருச்சு, இல்லை கால்நடை மருத்துவரை வர வச்சு சிரமப்பட்டு எடுத்துட்டோம் அப்படின்னாலும் கூட கன்று எடுத்ததுக்கப்புறம் 8-12 மணி நேரம் டைம் கொடுங்க, அந்த 12 மணி நேரத்துக்கு உள்ளாக நஞ்சு கொடி வெளியில் வந்துடும். அவ்வாறு வரலனா உடனே கால்நடை மருத்துவர் அணுகினா அவங்க அதுக்கு உள்ள வைத்திய முறைகளை கரெக்டாக பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.